ஓடும் ரயிலில் மதுபோதையில் தகராறு நான்கு பேர் கைது செய்த ரயில்வே காவல்துறையினர் சென்னை சென்ட்ரலில் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் எண் இரண்டு இரண்டு ஆறு மூன்று ஒன்பது ஆலப்புழா விரைவு வண்டியில் எஸ் பத்து பேட்டியில் சென்னை கொளத்தூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் பயணம் செய்து வந்தார் அப்போது ரயில் ஈரோடு மற்றும் திருப்பூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே செல்லும்போது அந்த பெட்டியில் பயணம் செய்து வந்த இளைஞர்கள் மதுபோதையில் புகைப்பிடித்து கொண்டும் சத்தமாக அநாகரிகமாக பேசிக்கொண்டும் சக ரயில் பயணிகளுக்கு தொந்தரவு செய்யும் வகையில் நடந்து கொண்டனர் அதில் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் இருக்கும் இடத்தில் ஏன் புகை பிடிக்கிறீர்கள் என கேட்ட மணிகண்டனை அந்த இளைஞர்கள் தரக்குறைவாக திட்டியும் கொலை மிரட்டல் விடுத்தும் கைகளால் தாக்கிவிட்டு ரயில் திருப்பூர் ரயில் நிலையம் வந்ததும் இறங்கி ஓடின இச்சம்பவம் குறித்து வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது இது சம்பந்தமாக மணிகண்டன் என்பவர் கொடுத்த புகாரின் மீது திருப்பூர் ரயில்வே காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தினர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய ரயில்வே காவல் உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் காவல் துணை கண்காணிப்பாளர் யாஸ்மின் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் தனலக்ஷ்மி தலைமையில் உதவி ஆய்வாளர் பாபு மற்றும் கார்முகில் வானன் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆகியோர் அடங்கிய இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அசோக் மற்றும் மற்றொருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முதல் குற்றவாளியை கோவை சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் இன்று இருபத்தி ஏழாம் தேதி அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சுடலைராஜ் கரண் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இரவு நேர ரயில்களில் ரோந்து பணிகளை ரயில்வே காவல்துறையினர் அதிகரித்து வருகின்றனர் மேலும் பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்க அனைத்து ஆய்வாளர்களும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது ரயில் பயணிகள் பாதுகாப்பு சம்பந்தமான புகார்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ரயில்வே காவல் உதவி மைய எண் ஒன்று ஐந்து ஒன்று இரண்டு மற்றும் வாட்ஸ்அப் எண் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியமை தொடர்பு கொள்ளவும்